ஜேபி ஜோதிடம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நம்ம சேனலில் வர ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை நீங்கள் பார்த்து சேனலுக்கு மேலும் மேலும் உங்கள் ஆதரவுகளை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லா கிரகமும் சீக்கிரமாக பயிற்சி ஆகி போகிறாங்க. சந்திரன் 2.5 நாளில் போகிறாரு, சூரியன் 1 மாதத்தில் போகிறாரு, அதே போல் குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம். ஆனால் ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்திற்கு சனி பகவான் செல்வதற்கு 2.5 வருடம் எடுத்துக்கொள்கிறார். ஏன்னா சனி மந்தன், மெதுவாக செயல்படுபவன் என்று சொல்லப்படுகிறது. கர்மாவின் அதிகாரி சனி பகவான், அதில் எந்த மாற்றம் இல்லை. கால புருஷ தத்துவத்தில் சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 10ஆம் வீட்டு கர்மஸ்தானத்துக்கும் பாதகாதிபதியான பாதகஸ்தானத்துக்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி அவர் தான் அதிபதி. அப்போ இந்த சனி பகவானுடைய 7.5 சனி காலத்தில் எவ்வளவு தூரம் ஒவ்வொருவரும் இன்னல்களை அனுபவிக்க வேண்டுமோ அனுபவித்து கொண்டு இருப்பார்கள். எங்கேயாவது உங்களுக்கு தசாபுத்திகள் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருந்தால் கொஞ்சம் தப்பிச்சுக்குவீங்க. அதுலேயும் அந்த சனி உங்கள் ராசி கட்டத்தில் செவ்வாய், சூரியன், ராகு, கேது, சந்திரன் இந்த கிரகங்கள் இருக்கும்போது பயணிக்குது இல்லைங்களா, அப்போ வந்து நீங்கள் சந்திக்காத நெருக்கடியே இருக்காது, அவ்வளவு நெருக்கடி சந்திப்பீங்க. அதுலேயும் செவ்வாய் மேலையெல்லாம் சனி பயணிக்கும்போது அப்போ அவங்களுக்கு 7.5 சனியும் 8.5 சனியும் நடந்ததுன்னா புரட்டி போட்டு போயிடும். விபத்து நடக்கிறது, கண்டங்கள் நடக்கிறது, போராட்டங்கள் நடக்கிறது, இதெல்லாம் சந்திப்பாங்க. செய்த தண்டனைக்காக தண்டிக்கின்ற காலம் 7.5 சனியினுடைய காலம். அதனால தான் இருக்கிற காலத்தில் அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சனி வந்து ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மறுபடியும் சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகுங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோதிடத்தில் 30 வருஷம் வாழ்ந்தவர்கள் இல்லை, 30 வருஷம் கெட்டவங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க 7.5 சனியை கடுமையாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ முடிகிற காலமாக இருக்குது. அப்போ 7.5 சனி முடியும் போது நன்மைகளை செய்வாரா அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மோசமான தசாபுத்தியோ இல்லை நல்ல தசாபுத்தியோ நடந்தாலும் 7.5 சனி உங்களை விட்டு விலகிருச்சினாலே நீங்கள் 75% ரிலாக்ஸ். அதில் யோக தசா புத்தி நடந்து 7.5 சனியும் விலகிடுச்சுன்னா நீங்கள் 100% நிம்மதி அடைய முடியும். ஆனால் 7.5 சனி இருந்தால் சோம்பேறித்தனம், மந்தத்தன்மை, அமைதி, யோசிப்பதிலே நிதானம் இல்லாமல் யோசிப்பது, ஒரு வேலையை செய்ய விருப்பம் இல்லாமல் இருப்பது, ஒரு வேலை செய்தால் அதற்கு தடை வருவது, ஒரு வேலைக்கு சென்றால் அவமானம் வருவது, ஒரு தொழிலை எடுத்து நடத்தும்போது நஷ்டம் ஆவது, கணவன் மனைவியிடையே குடும்பத்தில் பிரச்சனை வருவது, விபத்துக்கள், அறுவை சிகிச்சை, சிறை தண்டனை பெறுவது, எதையாவது ஒரு விஷயத்தை இந்த 7.5 சனி ஸ்ட்ராங்காக செய்யும். நடக்கிற தசாபுத்தி 6, 8, 12 கூடையவர் தசாபுத்தியாக இருந்தால் 7.5 சனிக்கு கொண்டாட்டம் தான், உங்களை கசக்கி பிழிஞ்சிட்டு தான் போகும். அதனால தான் 7.5 வரும்போது அந்த 7.5 வர்றதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நிதானமாக இருங்க, யாரும் கெடுதல் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க, யாரை பற்றி புறம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா சனி பகவான் உழைப்புக்கு பேர் போனவர், பேராசை இல்லாதவர், எளிமையானவர். 7.5 சனி வரும்போது நம்ம பந்தா பண்ணிட்டு ஆடம்பரம் பண்ணிட்டு இருந்தோம்னா அவருக்கு பிடிக்காது, எதையாவது ஒரு கசக்கிட்டு போவார். கிரகங்கள் யாரையும் விட்டு வைப்பதில்லை, அவை தன் கடமைகளை சரியாக செய்கிறது. இதோ உண்மை.